இப்ப நீங்க சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது என்னன்னா இப்போ இந்த இவ்வளவு 69% இடஒதுக்கீடு நீங்க இருக்கிறதுனாலதான் நம்ம ஜிஇஆர்ல 50% வந்து கிராஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையில அடுத்து வந்து 50% வந்து ஜிஆர்ல வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுக்குது. இந்த சமயத்துல நம்ம இந்த அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறது இது ஒரு காரணமா இருக்குமா? நிச்சயமா இது ஒரு காரணம். நீங்க ஒப்பீட்டு அளவுல கேரளா தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்தை விட்டுருங்களேன், இங்க குஜராத் இல்லைன்னா வாயில் வந்த நேரத்துல ஒரிஷா இல்ல இந்த ஆந்திராக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலம் எடுத்துக்கோங்க, ரேண்டமா ராஜஸ்தானோ உத்தரப்பிரதேசமோ இல்ல மத்திய பிரதேசமோ இல்ல பீகாரோ எதுவாகவோ எடுத்துக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையை விட தமிழ்நாட்டுல மேம்பாடு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த 69% இடஒதுக்கீடு காரணம். ஏன்னா கல்வி நிலையத்திலும் இடஒதுக்கீடு, அரசு பணியிலும் இடஒதுக்கீடு இங்க இருக்கு. வெறும் கல்வி மட்டும் இல்ல, நீங்க வந்து கல்வியில கற்றதுக்கு மட்டும் வர்றீங்க இல்லையா? சரி கற்றுட்டாச்சு, முடிச்சாச்சு, 12 முடிச்சு, இடைநிற்றல்னு சொல்றாங்க, டிராப் அவுட் எல்லாம் நிறைய பேசுறோம், இடைநிற்றல் கல்வி எல்லாம் இதை தாண்டி படிச்சு முடிச்சாச்சு வேலை வேணுமே. அரசு பொது பணியிடங்களிலும் இடஒதுக்கீடு 69 இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிசிஏ போட்டாகணும், இவ்வளவு எம்பிசிஏ போட்டாகணும், இவ்வளவு ஷெட்யூல் டிரைவ் போட்டாகணும், இவ்வளவு ஓசிய போட்டாகணும். இங்க எந்த அளவுக்குன்னா கல்வி ரீதியான்னு பாத்தீங்கன்னா தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களிலும் இருக்கும், அதாவது மைனாரிட்டி இல்லாத மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய சிறுபான்மை நிறுவனம் நடத்தாத எல்லா நிறுவனங்களையும் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரலாம். நிச்சயமா கல்விக்கு பெரிய வாய்ப்புன்னு சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு இருந்ததுனால மட்டும்தான் அது வந்து இந்த கல்வியில எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம தமிழ்நாடு சாதிச்சிருக்கோம். அப்போ நீதித்துறையிலயும் வந்து இடஒதுக்கீடு இருக்குதானே? இல்லைங்க, விதிவிலக்கு இருக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னா பொது நிறுவனங்களில் இடஒதுக்கீடுன்னு வச்சா கூட கொஞ்சம் அதாவது இராணுவத்தில் கிடையாது, நீதித்துறையில் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு 2-3 முக்கியமான பதவிகளில் எல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது. இராணுவம் அத மாதிரி நீதித்துறை இந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்துல கிடையாது, நீதித்துறையில் கிடையாது. எங்க வரைக்கும் இருக்குன்னா மாவட்ட அளவுல இருக்கு. ஸோ மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் நடத்துவாங்க, அதுக்குள்ள இடஒதுக்கீடு வந்துடும் தமிழ்நாட்டுல. அதுல தமிழ்நாட்டு மாநில அரசு நடத்துறது TNPSC மூலமா தான் நடத்துவாங்க. இந்த மாநில அரசு நடத்துறதுல 69 இடஒதுக்கீடு வந்துடும், மீதி 31 ஓபன் கேட்டகரி அதுவும் வந்துடும். மாவட்ட நீதிபதிகள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு சொல்லக்கூடிய அதுலயும் இடஒதுக்கீடு இருக்கு, அதுவும் மாநில அரசு நடத்துறது. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு நம்ம ஊர்ல சட்டம் கிடையாது, அவர்களை நியமிப்பதற்கு சட்டம் கிடையாது. உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5 சீனியர் நீதிபதிகள் கூடி நாளையில இருந்து இவர் தான் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னா அது ஒரு 4 மாசத்துல அமலுக்கு வந்து 4 மாசமோ 5 மாசமோ. சோ மாநில அரசும் நடுவண் அரசும் ஒப்புதல் கொடுத்தா போதும். ஆனா மாநில அரசும் நடுவண் அரசும் ஒப்புதல் கொடுத்தாலும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து அதுக்கான அடிப்படையில நியமிச்சுக்கலாம் வழக்கறிஞரையோ, அல்லது 7 ஆண்டு இருந்தா போதும் ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகணும். அதை தாண்டி எந்த தகுதியும் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லலாம். இந்திய குடிமகன் 7 ஆண்டு இருக்கணும், அவர் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணா 7 ஆண்டு, மாவட்ட நீதிமன்றம் 10 ஆண்டு அப்படின்னு இருக்குது. அப்படிலாம் மாவட்ட நீதிபதியாக இருந்து பதவி உயர்வு பெறுவது. இப்படி பார்க்கும்போது உச்ச நீதிமன்றத்துக்கும் அதே மாதிரிதான். உச்ச நீதிமன்றத்துல கூட டாப் சீனியர்ஸ் அந்த சீனியரா இருக்கக்கூடிய 5 பேர் சேர்ந்து நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளலாம். மீதி எந்த துறையிலையும் அப்படி இருக்காது. இந்த ஜுடிஷியரியை தவிர்த்து மீதி எந்த துறையிலும் அந்த துறையே தங்களுக்கான ஆட்களை, இப்ப வந்து ஒரு வருவாய்த்துறையில போய் வருவாய்த்துறையே இப்படி நியமித்துக்கலாம், காவல்துறையில போய் காவல்துறை உயர் அதிகாரிகளே நியமிச்சுக்கலாம்னு எங்கேயும் இருக்காது. உயர் நீதிமன்றத்துல மட்டும் அது விதிவிலக்கு. சட்டம் கூட போட்டாங்க 2013-14 கூட சட்டம் வந்துச்சு, NJC சொல்லக்கூடிய அந்த நேஷனல் ஜுடிஷியல். எப்படி IPS ஆபீசர்ஸ் IAS ஆபீசர் எடுப்பதற்கு ஒரு தேர்வு முறை இருக்குதோ, தேர்வு ஒரு ஒரு ஆணையம் இருக்குதோ, அதே மாதிரி UPSC சொல்லக்கூடிய அந்த திட்டம் இருக்கிற மாதிரி நீதித்துறைக்கும் வேணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு நாடாளுமன்றமோ இல்ல அரசியல்வாதிகளோ தலையீடு இருக்காது, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் மூத்த நீதிபதிகளே கூடி அடுத்த நீதிபதிகளை நியமிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க ஹையர் ஜுடிஷியரியில இடஒதுக்கீடு இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 4 பேர் தான் உச்ச நீதிமன்றத்துல ஷெட்யூல்டு காஸ்ட்ல இருந்து ஜட்ஜ் ஆயிருப்பாங்க. இது வரைக்கும் 4 பேர் தான் ஷெட்யூல் காஸ்ட். பெண்கள் பாத்தீங்கன்னா 7 பேர் தான் இது வரைக்கும் மொத்த இந்தியாலையுமே சுதந்திரத்துக்கு பிறகு இது வரைக்கும் பெண்கள் வந்து 7 பேர் தான் ஆயிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர் ரொம்ப குறைவு, 10 கூட இல்லை. மீதி எல்லாமே உயர்த்தப்பட்ட சாதி தான் இது வரைக்கும். இன்னைக்கு நிலைமைக்கு 34 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க, 31 இருந்தது, சமீபத்தில் 34 மாறிச்சு.
இது வரைக்கும் மொத்த இந்தியால ஏழு பேர் பெண்கள், நாலு பேர் என்னமோதான் ஷெட்யூல்ட் காஸ்ட், ஒன்பது பேர் கூட இல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம், மீதி எல்லாமே அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த உயர்த்தப்பட்ட சமூகம் தான் இருக்கு. சோ இடஒதுக்கீடு தேவை என்ன அப்படின்னு சொன்னா இங்க இல்ல, இங்க தேவை இருக்குது அது இல்ல, அப்படி இடஒதுக்கீடு இல்லாம இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்குது. அங்கேயும் இருந்திருந்தா பெண்களுக்கான உயிர் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும், பிசிக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும், எஸ்சிக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும். அது இல்லாதனுடைய விளைவுதான் இங்க வந்து ஹையர் ஜுடிஷியரியில வந்து அப்பர் காஸ்டை சேர்ந்தவங்களே தான் தொடர்ந்து இருக்காங்க. தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, மைனாரிட்டி, பெண்கள் இப்படி எல்லாமே இருப்பாங்க. தமிழ்நாடு வந்து விதிவிலக்கா இருக்கும் அதுலயே. இப்ப நீங்க அங்கேயேதான் ஆட்கள் கூடி வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் வந்து அந்த அஞ்சு பேர் கொண்ட நீதிபதி குழு வந்து தேர்ந்தெடுக்காம இருக்கிறாங்க? புரியல அந்த கேள்வி கொஞ்சம். நியமிக்கலன்றிருக்கிறப்போ அந்த வாய்ப்பு எளிமையா இருக்குல்ல, ஏன் ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து அதிகமான ஆட்கள் வரல? கூடிய அஞ்சு பேரும் கூடி இருக்கிறதெல்லாம் பிரதானமா உயர்த்தப்பட்ட சாதி, அதனால ஆட்கள் தகுதி இருந்தாலும் இதை சொல்றல்ல பட்டியலின் நாலு பேரு பெண்கள், ஏழு பேரு மிகவும் பிற்பட்டவர்கள், ஒன்பது கூட இல்லாத போது மிச்சமெல்லாம் யார் அப்போன்னா உயர்த்தப்பட்ட சமூகம். இந்த உயர்த்தப்பட்ட சமூகம்லாம் சேர்ந்து திருப்பி திருப்பி யார எடுக்கிறாங்கன்னா அந்த கம்யூனிட்டியவே எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஒரு பத்து பேர் எடுக்கிறாங்கன்னா எட்டு பேர் ஐயோ ரெண்டு பேர் இதுல எடுக்கலாம்ல, ஒரு நியாயமே இல்ல. நீதிபதியே நியாயமே இல்லாம நான் கேக்குறது, நான் நினைக்கிறது அந்தந்த மக்கள் தொகையினுடைய கணக்குக்கு எடுங்கன்னு கேக்குது. நீங்க என்ன பத்துக்கு ரெண்டுன்னு நீங்க யாரு கொடுக்கறது? பொதுத்தளம் தானே போயிட்டு ஏதோ ஒரு கன்னியாகுமரியில ஒரு பெட்டி கடையில இருக்கிற பெட்டி கடை வைத்திருக்கிற ஒரு சாதாரண குடிமகனும் கட்டுற வரி ஜிஎஸ்டி, அவனும் கட்டுற கல்வி வரி, ஒரு ரூபால கட்டக்கூடிய எல்லாத்துலயும் சேர்ந்தது தானே அந்த ஊதியமா போகுது. அவருக்கு பங்கு இல்லாம இல்ல, அந்த மொத்த மக்கள் தொகையும் எடுங்க. சாதி ரீதியாவே அடையாளம் காட்டிட்டு இத்தனை இத்தனை சாதி இருக்குது, இவ்வளவு இந்த பிபிசின்னு இப்ப ஒரு வரையறை வச்சிருக்கோம். 52 விழுக்காடு இந்தியால பிசி தான் இருக்காங்க. 52 விழுக்காடு பொதுத்துறையிலயும் கல்வியிலயும் கொடுப்போம். இப்ப எப்படி தமிழ்நாட்டுல 18 விழுக்காடு எஸ்சி இருக்காங்களோ 18% இருக்காங்க. எப்படி ட்ரைப் 1%? இப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலயும் சட்டமன்றத்திலயும் இடஒதுக்கீடு இல்லைங்க, அதாவது யாருக்கும் இல்லை, ஆனா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் மட்டும் வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ரிசர்வேஷன் கிடையாது, எந்த கம்யூனிட்டியும் நிக்கணும்னு கிடையாது. ஆனா ஷெட்யூல் ட்ரைபுக்கும் ஷெட்யூல் காஸ்டுக்கும் விதிவிலக்கு வச்சிருக்காங்க. அது ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் போதே அம்பேத்கர் வந்து என்ன பேசுறாருன்னா இங்க சாதியா இருக்கு, ஊர் ரெண்டா இருக்கு, எல்லா ஊர்லயும் பட்டியலினம் தனியாகவும் ஊருங்கிறது வேறையா இருக்கும், சேரியாவும் வேறையா இருக்குங்கிறதுனால பட்டியலின மக்களுடைய பிரதிநிதித்துவம் ரெட்டை வாக்குரிமைன்னு ஒன்று பேசினார். அந்த ரெட்டை வாக்குரிமை கொடுக்க முடியாது அப்படிங்கிற தொடர்ச்சியா தான் 1932 காந்தி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். எரவாடா சிறைச்சி அந்த பூனா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் வருது. அவருடைய தொடர்ச்சி என்னன்னா பட்டியலின மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துரும் எம்பி எம்எல்ஏல, இரட்டை வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 39 எம்பி தொகுதி இருக்குன்னு, பாண்டிச்சேரி சேர்த்தா 40, இந்த 40ல 7 தொகுதியில ஷெட்யூல்டு காஸ்ட் நிக்கலாம். அதே மாதிரி 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அதுல 44 தொகுதியில ஷெட்யூல்டு காஸ்ட் நிக்கலாம். மீதி எல்லாம் பொது, மீதி எல்லாம் பொதுங்கிறதுனால அதுல பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, எஃப்சிக்கு இவ்வளவுன்னு கிடையாது. சோ ஒட்டுமொத்த இந்தியால பாத்தீங்கன்னா 44 எம்பி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ட்ரைபுக்கு ஒரு சீட்டும் கிடையாது, ஆனா 44 எம்பி இருப்பாங்க ஷெட்யூல் ட்ரைப். சோ அந்தந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் பிசியில இவ்வளவு இருக்காங்கன்னா அதுல அத்தனை பெர்சன்டேஜ் பொது பங்கீடு கொடுத்துட்டு போகணும். எஃப்சில இவ்வளவு இருக்காங்கன்னா அத்தனை பெர்சன்டேஜ், யாரையும் விட வேண்டாம், யாரையும் விட வேண்டாம். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, எஃப்சி எல்லாருக்குள்ளயும் 5 கேட்டகரியா வச்சிருக்கோம் நம்ம. அப்படிதான் இப்போதைக்கு இருக்கு. அந்தந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு, யாரையும் விட வேண்டாம், எல்லாரும் மொத்தமா வளருவோம். இங்க அது இல்ல, நீங்க 10-2 போனா போதுன்னு கொடுக்குறதுங்க, அது ஏத்துக்க முடியாது. இப்போ ஒரு துறையில வந்து இப்ப வந்து ஒரு 5 காலி பணியிடம் இருக்கு அப்படின்னா, ஆனா அதுக்கு வர்றவங்க வந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப 3 காலி பணியிடம் இருக்கு, 3 பேர் வந்து 3 ஆட்கள் இல்ல, 2 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது அப்படியே கேரி ஆகி அடுத்த வருஷத்துக்கு வருமா? அந்த காலி பணியிடங்கள் பேக்லாக் அப்படி சொல்றாங்கல்ல, அதை பத்தி பேக்லாக் வேகன்சி என்னன்னு சொன்னா, அதாவது என்னன்னா இப்போ இப்படி வச்சுக்கோமே 100 சீட் இருக்கு. இந்த 100 சீட்ல பிசிக்கு நம்ம ஊர்ல கணக்குல படி பிசினா 30 சீட்டு, எம்பிசிக்கு 20 சீட் அப்படி வச்சுக்கோமா,
இந்த பிசில 30 சீட் இருக்கு இல்லையா, அப்ப 100 சீட்ல 30 சீட்ல 20 சீட் தான் நிரம்புது, மிச்ச 10 காலியா இருக்கு. அப்படினா மூணு ரெக்ரூட்மெண்ட் இயருக்கு அந்த காலி பணியிடம் நீடிக்கும். ரெக்ரூட்மெண்ட் இயர் மூணு ஆண்டு கிடையாது, மூணு தொடர்ச்சியான ஆண்டு கிடையாது, மூணு ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையும் நடக்கலாம், 6 மாசத்துக்கு ஒருக்கையும் நடக்கலாம், 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கையும் நடக்கலாம். ஆனா ரெக்ரூட்மெண்ட் இயர் அந்த அந்த பணிகளை நிரப்புகிற பணி இருக்கு இல்லையா, அதாவது காலி பணியிடங்களை நிரப்புறது மட்டும் இல்ல அடுத்தடுத்த ஆட்களை தேர்வு செய்தல், அதாவது ரெக்ரூட்மெண்ட் சொல்றாங்க தேர்வு முறை. இந்த மூணு ரெக்ரூட்மெண்ட் இயர் வரைக்கும் அந்த இடம் அப்படியே இருக்கும். இப்ப பிசியில 30 சீட்ல 20 சீட் நிரம்பிருச்சு, 10 சீட் காலியா இருக்குன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் அந்த அது ஒண்ணு, அடுத்த ரெக்ரூட்மெண்ட் மூணாவது ரெக்ரூட்மெண்ட் வரைக்கும் அதை நிரப்புவாங்க. மறு வருஷம் போகும்போது ஏற்கனவே பிசிக்கு 30, இந்த காலி பணியிடம் சேர்த்து 10, 40 சீட்டுக்கு எடுப்பாங்க. சோ மூணாவது முடிஞ்சு 4வது ரெக்ரூட்மெண்ட் வருது பாருங்க, அதுல அது ஓபன் கேட்டகரியா மாறும், அது எந்த கம்யூனிட்டிக்கா இருந்தாலும். சோ இப்ப ஷெட்யூல்டு ட்ரைப்னு எடுத்துக்குவோம், 5 சீட்டு கொடுக்குறாங்க, 5 சீட்டு நிரம்பல, அது தொடர்ச்சியா 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்க வரும் அடுத்தடுத்து, 3லயும் நிரம்பலன்னா 4வது அது எஸ்டி கிடையாது, அது ஓபனுக்கு போயிடும். இப்படியும் நிறைய வழக்குகள் நடக்குது, வேணும்னே கேண்டிடேட் இருக்கிறவங்களையே போட மாட்டாங்க. அதே மாதிரி ஓபன் கேட்டகரியில யாரு வேணாலும் வரலாம், ஆனா பிசிஏ எம்பிசிஏ எஸ்டியா வந்து அவங்கள வந்து திருப்பி அந்த கம்யூனிட்டிக்குள்ள வச்சுட்டு 31 விழுக்காடையும் முழுக்க எஃப்சிஏவே நிரப்புறாங்கன்னு வழக்குகள் வருது. இந்த கேரி ஃபார்வர்டு வந்து வேணும்னே நிரப்ப மாட்டேங்காங்க, பேக்லாக் வைக்கிச்சு நிரப்ப மாட்டேங்காங்கன்னு சொல்லி வழக்குகள் எல்லாம் கூட போட்டுருக்காங்க. அதனால அது வந்து திருப்பி எல்லாம் 4வது ஓபன் கேட்டகரிக்கு போயிருக்க, ஓபன் கேட்டகரிய திருப்பி திருப்பி நிரப்புறதுக்கும் நிறைய ஓபன் கேட்டகரி ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கும் ரிசர்வேஷன் இருந்தாலும் அதை வந்து காலி பண்ற வேலையை செய்யறாங்கன்னு நிறைய வழக்குகள் அப்பப்ப வருது. ஸோ 3 ரெக்ரூட்மெண்ட் இயருக்கு அமல்ல இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காலி பண்ணியோட அந்த பேக்லாக் வேகன்சி நிரப்பப்படும் ஓபன் கேட்டகரியா. இப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சட்டமாவே இருக்குதா? ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு அரசு அளவுல ஒரு சட்டம் இருக்கு, 93 கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நடுவண் அரசு 2007 தான் கொண்டு வராங்க, அது வரைக்கும் பிசிக்கு இல்ல, 2007 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வராங்க. இந்த ரெண்டு சட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சாசனத்துல பிரிவு 15, பிரிவு 16, அதுக்கப்புறம் பிரியாம்புல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 46 ஒரு பிரிவு இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள், உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள், இது எல்லாம் சேர்ந்துதான் இடஒதுக்கீடு தீர்மானிக்கும். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது தொடர்பா வந்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்தது, இப்போ வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியும் தானே? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். நீங்க வந்து மீதி எல்லா வேலையிலையுமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ரிசர்வ், அதாவது கூடாது, தகுதி, திறமை இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீ எல்லா வேலையிலுமே பொதுத்தளத்துல எல்லா வேலையிலையுமே தகுதி இருக்கணும், திறமை இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், எஸ்சிக்கு மட்டுமே ஒதுக்கீடு கொடுத்துட கூடாது, பிசிக்கு மட்டுமே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற அதே ஆட்சியாளர்களும், அதே அரசியல் கட்சியும், அதே பொதுமக்களும், அதே இயக்கங்களும் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறதுல பேச மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் 100 விழுக்காடும் எப்படி 100 விழுக்காடு எப்படி துப்புரவு பணியில் 100 விழுக்காட்டில் 90 விழுக்காடு வரைக்கும், குறிப்பா தமிழ்நாட்டுல அருந்ததியன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம், மீதி 10 விழுக்காட்டுல வேறு வேறு சமூகம் இருக்காங்க, முழுக்க முழுக்க அருந்ததியெல்லாம் 90 விழுக்காடு அருந்ததி சமூகம் இருக்கோ. அது மாதிரி ஏபிசிடின்னு 4 வகையான பிரிவு இருக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க, ஏ பிரிவு, பி, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஏல வந்துருவாங்க, ஏபிசிடின்னு 4 கேடர் இருக்கு. அதுல இந்த சிலையும் டிலையும் தான் பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஏபில நிறைய இருக்கிறதெல்லாம் எஃப்சி தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர் எல்லாம் பாருங்க இந்தியா முழுமைக்கு. அப்படிதான் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, விதிவிலக்கு சொல்றேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கோயில்களில் மட்டும்தான் 100 விழுக்காடும் குறிப்பா ஒரே சாதி இருக்கும், அது உயர்த்தப்பட்ட சாதி எல்லாம் இல்ல, அது முழுக்க முழுக்க காமன் சொல்லிட்டு ஒரு சாதி இருக்கும். இங்க சிக்கல் வருது, என்ன வருதுன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வருது தமிழ்நாட்டுல. ஏன்னா இங்க ஊர்ல வந்து கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாம மறுக்கிற சூழல் இருந்ததுனால, பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ளேயே மறுக்க முடியும் சூழல், நிறைய நேரம் பெண்கள் கோயிலுக்குள்ளேயே மறுக்கப்படுற சூழல் எல்லாம் இருந்ததுனால, நீங்க தொடர்ந்து வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னாலே கோயில்ங்கிறதே ஒரு கட்டமைப்பே முதல்ல கிடையாது நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயிலுங்கிற ஒரு கட்டமைப்பே இருந்திருக்காரு.
ரொம்ப பிற்பாடு மன்னர்கள் வந்த பிறகுதான் மன்னருக்கு இன்னொரு பேர் கோன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கோ என்றால் அரசன். கோ என்பது கோயில பிரிச்சீங்கன்னா கோயில்னு தான் பிரியும். கோயில், கோயில் அரசனுடைய இல்லம். சோ அரசனுடைய இல்லம் வந்து கோயிலாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களை சுத்தி ஊர் பெருசா இருந்துச்சு. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் எல்லாம் பாருங்க, கட்டமைப்பே அடிப்படை கட்டமைப்பே ஊருக்கு நடுவுலதான் கோயில் இருக்கும். ஏன்னா அந்த ஊருக்கு நடுவுலதான் சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த கோயில்ங்கிற பேர்ல பாதுகாத்து வச்சாங்க. இது தொடர்ந்து மாறிட்டே வருது. அந்த சமஸ்கிருதம் அல்லது வேதம் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி குறிப்பா பிராமண சமூகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியாளர்களிடம் தொடர்ந்து நல்ல பேர் வாங்கிட்டு. இப்போ நிறைய ஊர்ல சதுர்வேதி மங்கலம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து பிராமண சமூகத்துக்காக இலவசமாக கொடுத்த தானங்கள் அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா. அப்படி சூழல்லதான் கலப்பிரர்கள் ஆட்சின்னு கூட ஒரு ஆட்சி வந்துச்சு. அந்த ஆட்சியில மட்டும்தான் சமணர்கள் சமூகம் வலுவா இருந்துச்சு. சோ திருப்பியும் மீண்டும் வந்து மாறி இருக்கு. அப்படியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலயும் பிராமண சமூகத்தினுடைய அங்கீகாரம் தான் இருந்துச்சு கோயில்கள் எல்லாம். இப்ப வரைக்கும் அதுதான் இருக்கு. சோ பெரியார் தொடர்ந்து இதை வந்து தமிழ்நாட்டுல பெரியார் எதுக்குறாரு, அதாவது எல்லா சாதிக்கும் எல்லாம் சமம்னா ஏன் ஒரே ஒரு சாதி மட்டுமே அங்க இருக்கணும், அதனால எல்லா சாதியும் வாங்க நீ மட்டும் இல்ல. இடஒதுக்கீடு இருக்கிறது வந்து கோயிலுக்கும் தான், ஏன்னா அது தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. மாநில அரசின் கட்டுப்பாட்டுல கோயில் இருக்கும் பொழுது அரசின் கட்டுப்பாட்டு எப்படி தனியார் நிறுவனங்களில் எதுவும் இல்லையோ அல்லது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எதுவும் கிடையாதோ அந்த மாதிரி அரசின் கட்டுப்பாடு இல்லாத கோயில் வேறு. அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பொது கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பொது கோயில்களில் எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு பெரியார் தொடர்ந்து பேசுறாரு. 70களில் பெரிய பிரச்சனை பண்றாரு. உடனே கலைஞர் வந்து என்ன பண்றாரு, அப்ப வந்து 71 அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு திட்டத்தை வந்து அவர் முதலமைச்சர் இருக்கும்போது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு 1959 அந்த சட்டத்துல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறதுக்கு ஒரு விதியை கொண்டு வந்த உடனே பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 2 மடாதிபதி 10 பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த 12 பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல நேரா போய் வழக்கு போடுறாங்க. வழக்குமா என்ன வழக்குன்னா உயர் நீதிமன்றத்துல முதுவா போடணும். ஒரு மாநில அரசு சட்டம் இல்ல மாநில அரசு விதினா பொதுவா உயர் நீதிமன்றத்துல போடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு மேலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஓபிசி இடஒதுக்கீடு போன வாரம் வந்துச்சு. அப்ப கூட நேரடியா எல்லாரும் போய் மாநில அரசுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எங்க போட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் எடுத்துக்க மாட்டேன், முதல்ல உங்க மாநிலத்துல போய் போடுங்கன்னு சொல்லி எல்லா வழக்கையும் திருப்பி அனுப்பிச்சு. அத மாதிரி மாநில அரசு சட்டத்தை மாநிலத்துல தான் போடணும் பொதுவா. அதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு நேரடியா உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறாங்க. உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வாரிசுரிமை அடிப்படையில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அர்ச்சகர் பதவி என்பது வாரிசுரிமை அடிப்படையில் கிடையாது, ஆனா அந்தந்த கோயிலுக்கான மரபு அடிப்படையில் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. இது முதல்ல. அதுக்கு பிறகு இது வந்து 71 நடக்குது, 73 தீர்ப்பாகுது. சோ அதுலயும் வர முடியல. அதுக்கு பிறகு ஆதித்யன் ஒருத்தர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அர்ச்சகர் பதவிக்காக கேட்கிறார். அங்கேயும் உச்ச நீதிமன்றத்துக்கு போது அங்கேயும் வாரிசுரிமை அடிப்படையில் கிடையாது, ஆகம விதிகளின் அடிப்படையில் நிரப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆகம விதியின் அடிப்படையில் நிரப்பிக்கலாம் அர்ச்சகர் பதவிங்கிறார். இது உடனே திருப்பி கலைஞர் வந்து 96 வந்தப்பறம் 97 பிரிவு 55 ஒரு பிரிவு இருக்கு இந்தியா, அதாவது HRNC சொல்லக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோமென்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். அந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல பிரிவு 55 ஒரு திருத்தம் கொண்டு வந்து இனி வாரிசு அடிப்படையில் அர்ச்சகர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு 7 இடங்கள், திருச்சி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, சென்னை, மதுரை, இப்படி ஒரு 7 இடங்கள் என்ன பண்றாரு, அர்ச்சகர் பள்ளி கொண்டு வந்து இந்த கலைஞர் பிரிவில் அது நடக்குது. அந்த 7 ஊர்களில் என்ன நடக்குதுன்னா மொத்தம் 206 இந்துக்கள், அதாவது பிராமணர் அல்லாத இந்துக்கள் 206 பேர் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க, 1.5 படிச்சுட்டாங்க. அதுல எஸ்சி இந்து, திருப்பியும் சொல்ற எஸ்சி இந்து ஒரு 26 பேர், பிசில இருந்து ஒரு 40 பேர், எம்பிசில இருந்து ஒரு குறிப்பிட்ட, இப்படி மொத்தமா சேர்ந்து 206 நான்பராங்கை சேர்ந்த நம்ம ஊர் இந்து பையங்க கல்வி கற்றுட்டாங்க. பெண்கள் யாருமே அதுல இல்ல, எல்லாம் ஆண்கள் தான். 206 பேரும் அர்ச்சகராக படிச்சு 1.5 படிச்சு சான்றிதழும் வாங்கிட்டாங்க. இந்த நேரத்துல மதுரையில உள்ள சிவாச்சாரியார்கள் சங்கம் ஒரு அமைப்பு போய் உச்ச நீதிமன்றம் மறுபடியும் போடுறாங்க, போட்டு ஸ்டே வாங்கிட்டதுனால யாரும் அமைப்பு வேலைக்கு வர முடியல. 2015 மீண்டும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா இடஒதுக்கீடு சாரி அர்ச்சகர் பதவியில் வழித்தோன்றல், அதாவது வாரிசுரிமை கிடையாது, அது அரசு பணி
ஆனால் அந்தந்த கோயில் அதை தீர்மானிச்சுக்கிடலாம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி ஒரு சட்டம் இருக்கு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம்னு. ஆனால் ஒரு நான் பிராமின் கூட 206 பேர் இன்னைக்கு அந்த அர்ச்சகராகக்கூடிய படிச்ச 206 பேர் இருக்காங்க, பிசி எம்பிசி எஸ்சில இருக்காலும் சான்றிதழ் வாங்கி இருந்தாலும் ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆகல, அதுல இடஒதுக்கீடு இல்ல. ஓகே, இப்ப இடஒதுக்கீடு பத்தி பேசும்போது இப்ப வந்து தகுதியும் திறமையும் வந்து தேவை இருக்குதா இல்ல ஓரளவு தகுதிக்கு திறமைகள் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தகுதி திறமை எல்லாம் சும்மா வெத்து வேலைங்க, ஏமாத்து வேலைங்க. அதாவது எப்படி சொல்லுன்னா, நான் அந்த வழக்கு எல்லாம் பாத்துட்டதுனால சொல்றேன், தகுதி திறமைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெத்து வேலை ஏமாத்து வேலைன்னா அது இடஒதுக்கீடு கூடாதுங்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு வேலையில அது ஒரு வேலை. இப்போ வந்து முதல்ல மறுபடியும் சொல்றேனே, ஏற்கனவே பார்த்த கட் ஆஃப்ல ஷெட்யூல்டு டிரைவ் தான் எல்லா ஊர்லயும் கட் ஆஃப் கம்மியா இருக்கும், எந்த வேலையாக இருந்தாலும் கல்வி ஏற மாதிரி இருந்தாலும். ஷெட்யூல் டிரைவுக்கு 70 வைங்களேன், ஓசி தான் உச்சத்துல இருக்கும் கரெக்டா. அந்த ஓசிக்கு பாத்தீங்கன்னா 74 இல்ல 75 இருக்கும், 3 இருந்து 5 தாங்க. நான் நீங்களே ரேண்டமா பாருங்க, எந்த வேலையாக எந்த கல்வி நிறுவனமா இருந்தாலும் அந்த 3 இருந்து 5 தாண்டா இருக்கும் இந்த வேறுபாடு. சோ 3.5 மதிப்பெண்ல இருந்து 4.5 மதிப்பெண் கூட தகுதி குறைஞ்சிருமா ஒருத்தருக்கு? குறையாது, நிச்சயமா குறையாது. எப்படி 3.5 இருந்து 4, அதாவது ஃபெயில் ஆனவங்க கூட வந்து வேலைக்கு வைக்கல. காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் தொடர்ந்து இடஒதுக்கீடு இப்போ வரைக்கும் எதுக்குறாங்க, காங்கிரஸ் தொடர்ந்து எதுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விதிவிலக்கா, நீங்க அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு வந்த நடேசனார் இல்ல பி டி தியாகராயர் அல்லது சென்னையில இருக்கக்கூடிய பனகல் இருக்கக்கூடிய பனகல் அரசர் இப்படி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. அடுத்து பெரியார் வராரு, அப்புறம் கலைஞர் வராரு, அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி தொடர்ந்து வராங்க இல்லையா. காங்கிரஸை சேர்ந்தவர் காமராசர், காமராசர்கிட்ட போய் இந்த வார்த்தை, காங்கிரஸ் தொடர்ந்து இடஒதுக்கீடு எதுக்கு காங்கிரஸ் போறாரு, காங்கிரஸ் போய் அவர் சப்போர்ட்டா இருப்பாருன்னு பேசுறாங்க காமராசர்கிட்ட இடஒதுக்கீடு அப்படின்னு உடனே அவர் ரொம்ப சாதாரணமா கேட்கிறார், என் ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை, மிகவும் இல்ல பிற்படுத்தப்பட்ட அதாவது பிசி மக்களை நான் என் ஆட்சியில கல்வி கொடுத்தேன், அதுல படிச்சு டாக்டர் ஆனவங்க இருக்காங்க, ஆனா ஒரு பிசி ஊசி போட்டதுனால செத்து போனான்னு என் ஆட்சியில எங்கேயுமே அப்படி கேள்விப்படுது அப்படின்னு காமராசர் சொன்னார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தகுதி இல்லாத ஒருத்தருங்கிறது என்னன்னா, அவர் அடிமுட்டாலா இருக்கலாம், ஒரு ஃபெயிலே பாஸே ஆகாத ஒருத்தரை கொண்டு வந்து வேலைக்கு நியமிக்கலாம். 70க்கும் 73க்கும் இடையில உள்ள கட் ஆஃப்ல என்ன தகுதியின் தொடர்மையும் மாறிடும் கேக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஆன்லைன் கிளாஸ் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், 30 விழுக்காடு ஊர்லதான் ஆன்லைன் இருக்கு, அதுவும் அந்த 30 விழுக்காடுல 20 விழுக்காடு பேர்ட்ட டேப் லேப்டாப் இல்ல, மொபைல்ல மீதி 10 விழுக்காடும் மொபைல்ல பாத்துட்டு இருக்காங்க. மீதி 70 விழுக்காடு மக்கள்கிட்ட மொபைலும் இல்ல, லேப்டாப்பும் இல்ல, நெட்டும் இல்ல. அப்படி சூழல்ல இப்ப எங்க ஊர் இடங்களை மாஞ்சோலையில ஒரு தேயிலை தோட்டங்க, எங்க ஊர்ல நெட் கனெக்ஷனே கிடையாது, எங்க ஊர்ல உள்ள பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க இந்த 4 மாசம் கேக்குறேன். இவங்க படிச்சுட்டு வந்த பிறகு சென்னையில உங்களை மாதிரி உங்க பிள்ளைகள் வந்து ஆன்லைன்ல படிச்சுட்டு வர பிள்ளைகளும் எங்க ஊர்ல என் கூட பிறந்த எங்க அக்கா தங்கச்சி பிள்ளைகளும் எப்படி சமமாக இருக்க முடியும்? சோ அவர்களுக்காக சமமாக இல்லாத சூழல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறத அந்த 3 மதிப்பெண் இல்ல 5 மதிப்பெண் குறைச்சு கொடுக்குறது அவ்வளவுதானே ஒழிய, ஃபெயில் ஆயிட்டு வா 35 நீ எடுத்தா போதும் உனக்கு வேலைன்னு கிடையாது. அதே நேரத்துல விதிவிலக்கா பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளும் தகுதி திறமைன்னு பேசின அதே சமூகம் தான் இப்போ ஷெட்யூல் டிரைப்புக்கு 70 இருக்கிற அதே ஊர்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பேர்ல உயர்த்தப்பட்ட சாதி 28 வைக்கிறாங்க கட் ஆஃப். இப்ப தகுதி திறமை எங்க போயிரு, 28 எங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். ஃபெயில் பாஸ் மார்க் 35 ஆனா அதுக்கும் கீழே இருக்கு 28. சோ அந்த தகுதி திறமை இப்ப எங்க போச்சு? அதனால அது ஒரு இடஒதுக்கீட காலி பண்றதுக்கு இல்லாம ஆகிறது, குறிப்பா உயர்த்தப்பட்ட சாதியை சார்ந்த மத்த சமூகம் யாராகவோ இருந்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் அந்த வாதமே. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.